ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஆல். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் தாங்க நம்ம சேனலில். நான் இன்னைக்கு 2000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கேங்க. ஸோ காட் கிரேஸ், உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஆதரவு தாங்க எனக்கு. ஃபஸ்ட் அண்ட் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபேமிலியாக நினச்சி தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி உடைய விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் விலாக் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க ஃபேமிலிக்கானது. ஸோ வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பாடு தாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மார்னிங் டிஃபனு லஞ்சு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் டிலே ஆகிடும், டைம் பாஸ் ஆகிடும். ஸோ என்ன தான் நம்ம இயர்லியாக எழுந்து பண்ணாலும் அது ரொம்ப ஜில்னஸ்ஸாக ஆனோன்னு குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதுவும் காலையில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டா உண்டு, இல்லைனா இல்லை. அதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, மார்னிங் எப்போவுமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ரெண்டு வேளையும் சேர்த்து சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லப் ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நைட்டு போல் எப்போவுமே டிஃபன் வெரைட்டிஸாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா நைட்டில் எப்போவுமே ஹார்டான ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய வருங்க. எப்போவுமே நைட்டில் லைட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு கிரேவி என்னன்னு பார்த்திங்கன்னா, பீஃப் கிரேவி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ குழம்பு ரசம் தாங்க அதுக்கு சைட் டிஷ்ஷாக, சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கு சைட் டிஷ் பீஃப் கிரேவி, செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சுருக்கிற கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ செய்கிற கிரேவி போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹைலைட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அவேசம் அப்படின்னு சொல்லலாம், எம்மியும் சொல்லலாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். பட்டு அது டேஸ்ட்டுக்காக நான் சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரேங்க. இன்றைக்கி பீஃப் கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூஷுவல் காமனாக எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கொடுத்து எல்லாமே வதக்கிக்கிட்டு, ஒரு சைடு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி எல்லா மசாலாலாம் போட்டு, மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மசாலா பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலரி விட்டு பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் மெயினான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே கறி, எந்த கறி செய்கிறீங்களா இருந்தாலும் ஓகே, அந்த கறியை நைட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா காலையில் டைம் பத்தாது, அதுக்காக தான் நான் வந்து நைட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கறியை தான் இன்றைக்கி எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ அந்த பச்சை மசாலாலாம் போனோன்னா அந்த கிரேவி கூட சூப்பு, இந்த கறி வேக வச்ச தண்ணி அண்ட் அந்த கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு இன்றைக்கி கிளறி உப்பு காரெல்லாம் பார்த்து மூடி வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எப்போவுமே நான்வெஜ் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதியம் ஆறிடுச்சுன்னா வாயில் கொழுப்பு சுத்தம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நான் மதியம் தான் குழந்தைங்களுக்கு கொண்டு போகுவேன். ஒரு பக்கம் சின்ன ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டேங்க அதை. அப்புறம் எனக்கு காலையில் 8:00 ஆகிடுச்சா, பசி தாங்கலை. ஸோ லைட்டாக ஒரு பால் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் மால்ட் போட்டு அடித்து குடிச்சிருக்கேங்க. என்னுடைய சேனலில் பீட்ரூட் மால்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரு பக்கம் ரசம் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்ருக்கேங்க. எப்போவுமே ரசத்துக்குன்னு ஒரு பாத்திரம் நான் தனியாக வச்சுருப்பேங்க. ஏன்னா எந்த குழம்பு வச்சாலும் அதில் செய்யும் பொழுது மிளகு சீரகம் வாசனை வரும், அதுக்காக தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். ரசத்துக்குன்னு தனியாக பாத்திரம் வைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் ரசம் மசாலாலாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுப்பேங்க. எப்போவுமே மொத்தமாக அரைச்சிங்கன்னா அந்த வாசனை ஃப்ளேவர் கொடுக்காது.
ஸோ அதுவும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு என்னோட சொல்லுங்கள். எப்போவுமே புளி கம்மியாக போட்டு தக்காளி பழம் அதிகமாக போடுங்க, ரசம் டேஸ்ட் கொடுக்குங்க. எப்போவுமே தாளிக்கிற போல் ரசத்தையும் தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் புளி கரைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், புளிஞ்சி எடுத்தாச்சு. ரசம் நுர கூடின உடனே எடுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி என்ன டிப் கொடுக்க போகிறேன்னா, நீங்கள் ஹீமோக்ளோபின் லெவலுக்கு, நான் பீட்ரூட் மால்ட் குடிச்சேன் இல்லையா, பீட்ரூட் மால்ட் மட்டும் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது, அதுவும் இன்க்ரீஸ் பண்ணோம். பட் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேர்ச்சப்பழம், காஞ்ச அத்திப்பழம், காஞ்ச கருப்பு திராட்சை, அண்டு ஆட்டு உடை நைஸ் ஈரல் சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, இந்த மாதிரிலாம் நீங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய அதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரனால உங்கள் உடம்புல ரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணும் பிளட்டோட லெவலை, ஹெச்பி லெவலை. ஸோ உங்கள் உடம்பு எப்போவுமே எனர்ஜிக்காக வச்சுக்கோம் இது எல்லாமே. ஸோ நான் ட்ரை பண்ணத உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன், பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கம் கிச்சன் நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டுன்னா மொத்தமாக துடைக்கும் போது ஈஸியாக இருக்கும்னு துடைச்சிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் ரசம் நுர கூடியும் வந்துட்டு சாப்பாடும் வெந்துட்டு. ஸோ சாப்பாடும் எடுத்து வெடிச்சிட்டாங்க. எப்போவுமே நம்ம தட்டுக்கூடை போட்டு வெடிச்சிங்கன்னா சாப்பாடு ஒன்று ரெண்டும் கீழே போகாது, ரொம்ப சூப்பராகவும் தண்ணி இல்லாமல் வெடிச்சுடலாம். சில பேர் சாப்பாடு வெடிப்பாங்க, அடியில் தண்ணி நிற்கும், அப்படி இருக்கக்கூடாது. வெடித்த பிறகு கொஞ்சம் அனல் காமிச்சு சிம்மில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் தம் கொடுத்தா நல்லாயிருக்கும் உதிரியாக சாப்பாடு. அதுக்காக நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் குக்கரில் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குக்கரில் சாப்பிட்றவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருங்க. அது என்னன்றது சொல்கிறேன். ஒரு பக்கம் பீஃப் கிரேவியும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு, லாஸ்ட்டாக மேக்னட்காக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் எம்மியாக இருக்குங்க. வேறு எதுவுமே இதுக்குள்ள நான் அடிஷ்னலாக சேர்க்கலை. நைட்டெல்லாம் மழை பெஞ்சு வராண்டா ரொம்ப தூசியும் குப்பையுமாக இருந்தது. ஸோ எல்லாம் பெட்ஷீட், தலகாணி உரை எல்லாம் இன்றைக்கி துவச்சிடலாம் துவச்சி விட்டுட்டு வராண்டா ஃபுல்லாக அலசி விட்டுட்டேங்க. எப்போவுமே குக்கரில் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு உபுசமாக இருக்குங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா குக்கர் சாப்பாடை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது நல்லது கிடையாது. ஸோ அதை தான் நான் டிப்பாக சொல்ல விரும்பிக்கிட்டேன் இந்த வீடியோவில். அப்புறம் பெட்ஷீட்டு, தலகாணி உரெல்லாம் நம்ம வெயில் இருக்கும்போதே துவச்சி போட்டுக்கிட்டால் மழை நேரத்தில் நம்மளுக்கு ஸ்மெல் வராது, குழந்தைங்களுக்கும் எந்த விதம் இன்ஃபெக்டும் ஆகாது. அதுக்காக எல்லாமே துவச்சி போட்டாச்சு. அப்புறம் மழை பெஞ்சி நைட்டு படிக்கட்டெல்லாம் குப்பையும் தூளுமாக இருந்தது, தூசியுமாக, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பெருக்கி எடுத்துட்டேன். பெருக்கி எடுத்துட்டு நம்ம மாப் போட்டுடலாம், அப்போ தான் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடவும் ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாப்பை வெளியே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வெளியே நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த கிருமி நம்ம மாப்பில், ஆல்ரெடி கிருமியாக இருக்கிற மாப்பில் இன்னும் இந்த கிருமி சேர்ந்ததுன்னா வீட்டுக்குள்ளே நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ வீட்டுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, வெளியேன்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. நான் இது வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு யூஸ் பண்ண மாப்பு தான், வெளியே துடைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு வீட்டுக்குன்னு ஒன்று புதுசாக வாங்கிட்டேங்க. ஸோ இது போல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வீட்டுக்கும் வெளியும் ஒன்று தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நல்லது கிடையாது. இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வேலைகளை நம்ம தான் எப்போ இருந்தாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான். பட் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னு உட்காந்துட்டோன்னா நம்ம வேலைகளை மொத்தமாக சேர்த்து வச்சு செய்யும் பொழுது கஷ்டமாக இருக்கும். அதனால் சோம்பேறிதனம் இல்லாமல் அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிட்டா நம்மளுக்கு நல்லதும் கூடங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக வந்து கிளீனிங் வேலைக்கு வந்துட்டேன். எப்போவும் போல் நம்மளுக்கு என்ன, வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது தான். அப்புறம் நம்ம மணி பிளான்ட்டுக்கு இன்றைக்கி உங்களுக்கு செம்பருத்தி பூ இல்லைடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்துது. ஸோ கிச்சன் கிட்ட மட்டும் வச்சுட்டு இவங்களுக்கு வைக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெட் கவர்லாம் எடுத்து துவச்சி போட்டோம்யா, பெட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கலைஞ்சி இருந்தது, எல்லாத்தையும் தட்டிட்டு இன்றைக்கி பெருக்கணும். ஒரு சைடு பாத்திரம் என்னை வந்து கழுவேன் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது,
எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு தான் க்ளீனிங் வேலையில் இருந்தேன். பட் எல்லாத்தையும் அலசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிச்சன் கிட்ட வந்து எல்லாமே அலசிட்டுருக்கேங்க. என்னதான் நம்மளுக்கு டிஷ்வாஷர் இருந்தாலும் நிறைய பாத்திரம் இருந்தால் தான் அதில் போட மனசு வருது. கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தேன்னா கரண்ட் பில் தானே ஓவராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கையில் கழுவிக்கிறேன். நிறைய பாத்திரம் தான் வச்சுருந்தேன், பட் அது எனக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் மிஷினில் கழுவுறோம், ஒரு நாள் கையில் கழுவுறோம், அதுக்கு தேவைக்கேற்ப பாத்திரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மற்ற பாத்திரம் எல்லாம் எடுத்து பாக்ஸ் பண்ணி மேலே வச்சுட்டேங்க. யாராவது கெஸ்ட்டு வரும் பொழுது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் உண்மையிலே பெஸ்ட்டும் கூட. எப்போவுமே எனக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப பிடிக்குங்க, சின்ன வயசுல இருந்தே. ஆனால் இப்போ கைவலி இருக்கிறனால எப்படா பாத்திரம் தேய்ச்சி முடிப்போம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சுன்னா பாருங்களேன் மைண்டு. அப்புறம் இந்த சம்மர் டைமில் மழை பெய்யுதுன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. எனக்கு பயமாக ஆயிடுச்சு இந்த மழைலாம் பெய்யும் பொழுது. காற்றோடு சேர்ந்து மழை அடிக்கிறனால ரொம்ப திக் திக்குன்னு இருந்தது. நான் வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் வீடு அப்போது ஓடு வீடு தாங்க. ஆனால் காட் கிரேஸால் கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு வாங்கி அப்புறம் நம்ம புது வீடு கட்டி அந்த வீட்டில் மாடி வீட்டில் தான் இருந்தோம். சில பல சம் ப்ராப்ளம்ஸால் நம்ம வந்து வாடகைக்கு அதை விட்டுட்டு லீஸுக்கு. ஸோ மேலே ஷீட் போட்டுக்கிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ அந்த ஷீட்டு சவுண்டில் மழை பெய்யும் பொழுது படப்படன்னு சவுண்டு கேட்கும்போது பயமாக இருக்குது. அதுவும் மொட்டை மாடின்னா ரொம்ப நம்மளுக்கு காற்று வீசுதான் பயம் தாங்க முடியலன்னா பாருங்களேன். வெயிலை கூட சமாளிச்சிட்டேன், மழையை சமாளிக்க முடியலையேன்னு கஷ்டமாக இருந்தது. எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் எதையும் ஒன்று நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தனா அதுவே நம்மக்கிட்ட பிடிச்சு போய் இருந்துரும். எப்போவுமே வந்து இது நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நினச்சேன்னா உடனே அது நம்மளை விட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, இதுதான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் இட்லி தோசைக்கு மாவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க போட்டுடலாம், அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் 2 கிளாஸ் பச்சை அரிசி, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, கொஞ்சம் வெந்தயம், 1 கிளாஸ் போல் வெள்ளாவுள் கலந்து ஊற வச்சிடலாங்க. 1 டம்ளர் போல் உளுத்தம்பருப்பு, இது தாங்க என்னுடைய மாவுக்கான ரேஷியோ. வேறு எந்த சீக்ரெட்டும் கிடையாது. சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும் இட்லி. அப்புறம் தோசையும் நல்லா முறுவலாக வருங்க. ஸோ இது போல் நீங்கள் இந்த ரேஷியோவில் அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வரும். எப்போவுமே கடையில் பேக்கெட்டில் அடித்து விற்கிற பொருட்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்குமே தவிர நன்மையை கொடுக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணுவீங்க. அது எதுக்குன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கெட் ஐட்டம் ஃபுட்டால் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான். தோசை மாவுலலாம் நிறைய கலப்படம் பண்ணி தான் பதப்படுத்தி விற்கிறாங்க. ஸோ அதுக்காக முடிஞ்சளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி தோசை சுடுங்க. பட் இல்லைனா ஊற வச்சு நிறைய புது புது மிஷின்கள்லாம் இப்போ மாவரைக்க வந்துருச்சு, அந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் கிட்டே பார்த்தா என்னுடைய மணி பிளான்ட் என்னை இன்றைக்கி கண்டுக்கலையேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இதோ வரேன் அப்படின்ட்டு ஓடி போய் செம்பருத்தி பூ செடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ தான் பூத்துருந்தது. அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மணியை பார்த்தா 12 ஆக போகுது. ஓகே டாட்டா பை பைன்னு சொல்லி முடிச்சிட்டேன் இன்னைக்குடைய ரொட்டீன் விலாகை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.